பிரபஞ்சம் பிரபஞ்சம் அமெரிக்காவின் நாசாவை போல ரஷ்ய விண்வெளி ஆய்வு நிலையத்தை போல தாங்களும் இந்த விண்வெளி ஆய்வு துறையில் தடம் பதிக்க வேண்டும், தாங்களும் தங்களுடைய இந்த விண்வெளி ஆய்வு துறையில் தடம் பதிக்க வேண்டும் என்று முன்னறிவரக்கூடிய ஒரு நாடாக சீனாவை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் 2003 முதன் முதலில் ஒரு மனிதனோடு விண்வெளிக்கு விண்ணோடத்தை அனுப்பிய 3வது நாடு என்கின்ற பெருமையும் சீனா தன்னகத்தை கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும் போது ஒரு நிலவில் ஒரு அரண்மனை கட்டுவதற்காக, ஒரு மாளிகை அமைப்பதற்காக சீனா தயாராகி வருகிறது. China prepares for its first manned moon mission. 4 Chinese students have volunteered to live in a sealed laboratory in Beijing to test a self-sustaining ecosystem. The project is in preparation for China's upcoming manned moon mission. செவ்வாயில் குடியேறுவது மற்றும் ஏனைய வாழ்த்தகைமை கொண்ட கிரகங்களை தேடி அறிவது என்பதுதான் தற்போதைய மனிதர்களினுடைய அடுத்த ஆய்வு நடவடிக்கையாக இருக்கிறது. இப்படி இருக்கும் போது செவ்வாய்க்கு சென்று வருவதற்கான ஒரு ஓடுதளம், ஒரு இந்த ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு குட்டி தங்குமிடம் ஒன்றை நிலவில் அமைக்கலாமே அப்படின்னு சொல்லித்தான் லூனா பேலஸ் என்கின்ற பெயரோடு அங்கு ஒரு மாளிகையை கட்ட சீனா தயாராகி வருகிறது. இந்த சீனா கட்ட போற நிலவு மாளிகையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பூக்கள் பூக்குமாம், உருளை கிழங்கு விதைப்பாங்களாம், இன்னும் பட்டுப்பூச்சிகளை கூட அங்க அவர்கள் உருவாக்குவார்களாம் அப்படின்னு சொல்லி அழகழகான திட்டங்களை கூட அவர்கள் வழிவகுத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நிலவுக்கு மனிதனை அனுப்பி அங்கே குடியமர்த்தி அங்கிருந்து செவ்வாய்க்கான இடம் பிடிப்பதற்கான சீனாவினுடைய தேடலை ஆரம்பிக்க போகும் ஆண்டாக 2030 இலக்கு வைத்து இப்போது சீனா பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது. பிரபஞ்சம் 120 நிமிடங்களில் உலகை சுற்றுவோம்.